ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஆண்டியப்பனூர் டேமுக்கு தான் வந்திருக்கோம். பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. நாமத்துக்குமாரின் வரிகள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பயணங்களின் காதலன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஆண்டியப்பனூர் டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். இதுதான் இந்த டேமோட என்ட்ரன்ஸ், ஆண்டியப்பனூர் ஓடை நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சிம்பிளோட போட்டிருக்கு. வாங்க அப்படியே இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகலாம். நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும். ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நம்மளுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து வைக்கப்பட்ட ஒரு போர்டு ஒன்று இந்த இடத்துல இருக்குது. அதாவது இந்த போர்டை சுற்றுலாத்துறையிலேருந்து வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இயற்கையோடு சூழ்ந்து இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி மலைகள் மட்டும்தான் இருக்குது, அதனால் ரொம்பவே குளிர்ச்சியாகவும் இருக்குது. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய குழந்தைங்க அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஆண்டியப்பனூர் டேமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆண்டியப்பனூர் டேமை இப்போ ரீசண்டாக சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்காங்க. மக்கள் வந்து நிறைய பேர் இங்கே வந்துட்டு போகிறாங்க. இப்போ இந்த டேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த டேம் வந்து 2003 தான் ஓப்பன் பண்ணாங்க. 2005 வந்து இந்த டேம் கடைசியாக ஃபுல்லாச்சு. ஆனால் இப்போ ரீசண்டாக 2022 மறுபடியும் இந்த டேம் ஃபுல்லாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டேம் மட்டும்தான் இருக்குது. வாங்க அந்த டேமை ஒரு தடவை கழுகு பார்வையில் பார்த்துட்டு வரலாம். ஆளுங்க எங்கே போனாலும் திருந்தவே மாட்டானுங்க, எல்லா இடத்துலையும் கிறுக்கி வச்சுருக்கானுங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டியப்பனூர் டேமில் இருக்கோம். அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்டில் இருக்க பில்டிங்கில் எல்லோரும் எப்படி கிறுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இதில் ஹைலைட் என்னன்னா, ஃபோன் நம்பர் போட்டு மெசேஜ் ஒன்லி, ஐ லவ் யூ கேர்ள்ஸ். இந்த டேமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்க் ஒன்று இருக்குது. இந்த பார்க்கெலாம் நிறைய சிங்கம், மான் இந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஊஞ்சல், சறுக்கு மரம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது ரீசண்டாக இந்த டேமுக்கு வர ஆளுங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது. Thank you.
இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த டேமா பக்கத்துல போய் பார்க்க போறோம். ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளும் அங்க போய் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டேமுக்கு கீழே நிறைய பேர் குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஜுராசிக் பார்க் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எங்கள் ஊர்லேயே ஒரு டைனோசர் இருக்குது, அதை தான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். வாங்க போகிறோம். ஜுராசிக் பார்க் படமே இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த டைனோசரை நீங்களே இப்போ நான் எதுக்கு போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஜேசிபி தான். எனக்கு இதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை, ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் அமையலை. அதனால் இந்த பழைய ஜேசிபியை ஓட்டியாவது ஆசையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். இந்த இடத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, ஃபேமிலியாக வரவங்க கண்டிப்பாக வரலாம். இந்த இடத்துல ரொம்பவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், குழந்தைங்க விளையாடுறதுக்கும் நல்ல இடங்கள் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.